அனைவருக்கும் வணக்கம். தமிழர் சார், இன்னைக்கு லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த லைவ்ல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப காலமா இருக்கிற விஷயம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு, எஸ்பெஷலி இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா, அதாவது 2016 நவம்பர்ல ஆரம்பிச்ச இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள். என்ன அப்படின்னா, நமக்கு கலர் கலரான நோட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து நமக்கு எது நல்ல நோட்டு, எது கள்ள நோட்டு, எது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அடிக்கிற நோட் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா ஒரு தடவை எங்க அண்ணியா என்கிட்ட ஒரு 500 ருபீஸ் நோட்டு 2000 ருபீஸ் நோட் எதுவும் என்கிட்ட எடுத்து வந்து காமிச்சாங்க. 2000 ருபி மாதிரியே இருக்கான, எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கு இருக்கு. ரொம்ப நேரமா நான் தேடி பார்த்தது அப்புறமா அதுல ஃபார் சில்ட்ரன்ஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி எதுவும் ஒன்று பிரிண்ட் பண்ணிது. அந்த நோட்டு ஃபர்ஸ்ட் போல் எங்க வீட்டுக்கு எப்படி வந்து தெரியல, எங்க அண்ணன் எடுத்து வந்தாங்களா யாருன்னு ஐடியா இல்ல. பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு அந்த நோட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா என்ன நோ பார்த்ததுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் பேங்க் அப்படின்னு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இது வந்து ரியல் நோட்டு கிடையாது அப்படின்னு புரிய வந்தது. ஒரு காலத்துல எப்படின்னா, நமக்கு நார்மல் நோட்ஸ் அந்த பீரியட்லயே நிறைய இந்த கடையில ஸ்கூல் வாசல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து விற்பாங்க, கலர் கலரா வந்து சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல ஒரு நோட்டு தான் இது நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருந்தது. சில நேரத்தில் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்கும், கரெக்டா சை கையில வச்சு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நமக்கு வந்து இல்ல இது சைஸ் பெருசா இருக்கு, ஒரிஜினல் நோட்டுன்னு தெரியும். இது கலர் நோட்டு கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக கிட்ஸுக்காக வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறது. ஆனா இது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, நமக்கு என்ன கிளியரா வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ், 100 ருபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப வருஷமா பழகிட்டதுனால இது மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தால் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் விதவிதமான கலர்ல அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நார்மலா எப்படி கடையில இருந்த கிச்சன்ல இருந்து பிரிண்ட் அடிக்கிறாங்களோ அது மாதிரி கலர்ல இருக்கு. திடீர்னு பார்த்தா 20 ருபீஸ் ஒரு கலர்ல இருக்கு, 10 ருபீஸ் ஒரு கலர்ல இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது, அது நல்ல நோட்டா கள்ள நோட்டா இல்ல கிட்ஸ்க்கான நோட்டான்னு கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், நான் ரெகுலராக போகிற ஷாப்பு, அவங்ககிட்ட பேசிட்டு போது சொன்னாரு, ஜி என்ன ஜி பேங்க் வந்து 2 நோட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஜி அப்படின்னு நான் என்ன சொல்லுங்க கேட்டால், 2 500 ருபி நோட் புது நோட் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல சொல்லி நான் ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால அந்த நோட்டை கிழிக்கல ஜி, கிழிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு சீல் மட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க, திஸ் நோட் கே நாட் பி யூஸ், அதாவது திஸ் பேங்க் நாட் இன்போர்ட் திஸ் நோட்டை இது ஒன்று அந்த போட்டிருந்தாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ லைக் டு ஷேர் என்ன அப்படின்னா, கள்ள நோட்டு பார்த்தா என்ன பண்ணுவாங்க பேங்க் அப்படின்னா, ஏன்னா எனக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் ஒரு தடவை நான் பேங்க்ல வந்து என்னோட இஎம்ஐ கட்ட போகும்போது அந்த நோட்டு ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா அந்த கேஷர் வந்து பார்த்துட்டு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, ஏன்னா முக்கியமான கேஷியர் இல்ல, சீஃப் இல்ல, அவர் லீவ்ல போயிருக்காரு, வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி சொல்றாங்கன்னு. நாங்க எனக்கு அப்போ பயங்கர ஒரு ஷாக் ஷாக்கா கூட சிரிப்பு, அதாவது ஒரு பேங்க் அஃபிஷியலாலேயே அது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்க முடியல, இன்னொரு ஒரு சீனியர் பர்சன் வந்தாதான் பண்ணுவாங்க. சரி நான் கேட்டேன், சரி கண்டுபிடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, கீழ்ச்சி கொடுத்துருவோம் சார் உங்ககிட்ட, நீங்க வேற எங்கேயுமே வெளியே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யோசிங்க, ஒரு பேங்க் அஃபிஷியலாலேயே அதுக்கு நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஒரு காமன் பீப்புளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற ஒரு காசு எங்கேயோ யாரோ கள்ள நோட்டு மாத்துறாங்கிறதுக்காக, ஜஸ்ட் திங்க் ஃப்ரம் மை ஃபீட், அந்த ஒரு 500 ருபீஸோ வந்து செல்லல, ஐ மீன் கள்ள நோட்டு கீழ்ச்சி கொடுத்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஹார்ட் ஏர்ன் மணி, ஓகே, நம்மளை விட்டுருங்க காமன் மேர்ன், இல்ல மிடில் கிளாஸ் பீப்புள் விட்டுருங்க. சில பேர் வந்து டெய்லி வேஜஸ், அவங்க வீக்லி வேஜஸ் வாங்குறவங்க, அவங்களோட ஒரு வார கூலி இல்ல ஒரு நாள் கூலி அதுவா இருக்கும், அந்த நோட்டை எடுத்துட்டு போறாங்க கடையிலயும் பேங்க்ல எடுத்துட்டு போறாங்க, அது இல்ல கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சு அவங்க அடுத்த ஒரு 1 வீக் எப்படி ரன் பண்ணுவாங்க? சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இன்னைக்கு நடந்த கேஸ்ல என்ன அப்படின்னா, அந்த ஷாப் கீப்பர் சொன்னது சீல் வச்சு கொடுத்துட்டாங்க, இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. தட்ஸ் ட்ரூ, இதுதான் நடக்கும், ஏன்னா இது உங்களுக்கு யாருக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கள்ள நோட் ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஐதர் கிரெடிட் கொடுத்துருவாங்க இல்ல மேபி சில இதுமா ஸ்பெஷல் கேசஸ் தான் அவங்க சீல் வச்சு கொடுத்துடலாம். நீங்க அந்த சீல் வைக்காமே இல்ல கிழிக்காமே உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட மைண்ட் எப்படி யோசிக்கும், அதை முக்கியமா ஷேர் பண்ணி காசப்பட்டேன். நம்மளோட மைண்ட் என்ன, இந்த நோட்டை எப்படியாவது வந்து நம்ம மாத்திடணும், நம்ம வந்து ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது 500 ரூபாவோ 2000 ரூபாவோ இருக்கட்டும், இல்லையோ 100 ரூபா கூட இருக்கும், ஒரு கையில வச்சிருக்க காசு செல்லாது, டிமானிட்டைசேஷன் அப்போ கம்ப்ளீட்டா செல்லாதுன்னு மாறல, அதாவது எடுத்து வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர, எங்கேயுமே இட் இஸ் நாட் வேலிட்ன்றது வரல, நீ வந்து டைம் கொடுத்தா மாத்திக்கிறது. ஆனா இந்த மாதிரி கள்ள நோட்டு நம்ம கைக்கு வரும்போது அது அப்சல்யூட்லி இட்ஸ் நாட் வேலிட் அப்படின்னு நமக்கு எப்படி நமக்கு ஒரு பதப்பதப்பா இருக்கும், எப்படியாவது மாத்தணும்னு தோணும். ஸோ அது ஒரு விஷயம், அதுக்காக தான் கிழிச்சிட்டோம் இல்ல சீல் அடிச்சு கொடுக்குறாங்க. பட் ஒரு பேங்க் அஃபிஷியலாலே கண்டுபிடிக்க முடியல, இல்ல வந்து கவர்மெண்ட் வந்து கலர் கலரா அடிக்கிற நோட்னால வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அந்த கலர். ஃபார் எக்ஸாம்பிள், 500 ருபி நோட்டு ஃபேக் நோட் வந்துருக்கு, நியூ நோட்ஸ் அப்படின்னும் போது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நாட் காமன் மேன். ஒரு நோட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் நல்ல நோட்டு இதெல்லாம் கலர் நோட்டு சொல்லி யாரோ யாரும் பாடம் எடுக்கிறது கிடையாது. ஓகே, ஒரு காலத்துல என்னைக்கோ பிரிண்ட் ஆன நோட்டுனால வீட்டுல காலங்காலமா அந்த நோட்டு பார்த்ததுனால பல பேருக்கு வந்து நல்ல நோட்டு கலர் நோட்டு ஓரளவு கண்டுபிடிப்பாங்க. எனக்குலாம் சின்ன எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, அந்த ஒரு சில்வர் லைன் வரும் நடுவில் அது தான் நல்ல நோட்டு, சில இல்லைங்கன்னா ஃபேக் நோட்டு, அது மாதிரி இத்தனை இடத்துல அந்த நம்பர்ஸ் பிரிண்டிங் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யாருமே ப்ராப்பரா எந்த கவர்மெண்ட்டும் சரி எந்த இடத்துலயுமே ஈவன் இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ் ஒரு குட் நோட் ஆர் ஃபேக் நோட்டுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கிளாஸ் கிடையாது. அப்படின்போது ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து வரணும், அடை இது போன தடவை நான் சொன்ன மாதிரி நோட்டெல்லாம் ஒரே மாறுது, பட் இன்னைக்கு வந்து கலர் கலரா மாறுது, டெய்லி ஒரு கலர்ல வருது அப்படின்போது
common person cannot, common man cannot identify it's a fake note. அப்படின்னும் போது இந்த சிஸ்டமை மாத்தின கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதுதான் என்னுடைய அம்பல் ரெக்வஸ்ட். நான் சொல்றதுனால கவர்மெண்ட் வந்து இதை ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் செகண்டரி. பட் ஆஸ் எ காமன் மேன், ஆஸ் எ சஃபர், நான் சஃபர் ஆகல டேரக்டா, பட் என்ன சுத்தி இருக்கவங்க சஃபர் ஆகும்பாங்க. இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். இது வந்து இவ்வளவு பேசுறதுனால நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல நான் நோட்டை போய் கொடுத்து செல்லல அப்படின்னா சேம் ஃபீலிங் எனக்கு இருக்கும். அப்படியே ஆர்ட் வந்து பதப்பதைக்கும். ஒரு ₹500 போச்சு, ஒரு ₹2000 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளும் காமன் பர்சன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த நோட்டுக்கு அப்படின்போது அதே ஃபீல் உங்களுக்கு நடக்கலாம், நாளைக்கு எனக்கு நடக்கலாம், யார் போனாலும் நடக்கலாம். பட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், ரெஸ்பான்சிபிள் பர்சன் நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணோம், மேபி எனக்காக அது சேஞ்ச் வரலாம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த லைவ் நான் பண்றேன். ஸோ அந்த வகையில வந்து காமன் பீப்புளுக்கு என்னோட சஜஷன், என்ன சஜஷன் கொடுக்க தெரியல ஆனஸ்டா, சத்தியமா வந்து எனக்கே எப்படி நோட்டு கண்டுபிடிக்க தெரியல. பட் கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுமே தவிர இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிக்கலான்றது தெரியல. எங்கேயாவது லிங்க்ஸ் இருந்ததுன்னா யாராவது அனுப்புங்க, அவுட் ஐடென்டிஃபை ஃபேக் நோட் எஸ்பெஷலி நியூ நோட்ஸ்ல, கண்டிப்பா அது நானும் ஷேர் பண்ண மாத்தவங்க தெரிஞ்சுக்கோ. செகண்ட் திங், பேங்க் அபிஷியல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட், இதை மாதிரி நீங்க பழைய நோட்ல இருந்ததுனால பரவாயில்ல, புது நோட்டு இப்பதான் ஒரு 1.5 இயர்ல வந்து சர்க்குலேட் ஆயிருக்க நோட்ஸ்ல வந்து ஃபேக் நோட் வருது அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் தான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா காமன் பர்சனால காமன் மேனால கண்டுபிடிக்க முடியாதது. அப்போ ஒரு காமன் மேன் கிட்ட வருதுன்னா மேபி இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கோங்க, அதுக்காக யாருனாலும் வந்து மாத்திக்கலாம் அப்படின்றது கிடையாது. கிடைக்குதா ஒரு மினிமம் லெவல் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கி ஏதாவது அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு தடவை வந்து ரிப்பீட்டடா வருது அப்படின்போது டெஃபினெட்லி அந்த ஒரு ஷாப் கீப்பர் இல்லை யாரையோ அவங்ககிட்ட ட்ராக் பண்ண சொல்லி எங்கெந்த மாதிரி வருதுன்னு ட்ராக் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக ஒரு நோட்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது எங்கெந்த ஜீவ் வந்ததுன்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு தடவை வந்து அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி மேபி அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் நோட் கொடுத்துட்டு மேபி உங்கள்கிட்ட ட்ராக்ல வந்து நோட் பண்ணிக்கலாம், இது மாதிரி வந்து அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம். லைக் ஐம் ட்ரை டு கிவ் சம் சொல்யூஷன், எனக்கு எதுவும் காமன் எனக்கு ஒரு தோணுற விஷயத்தை சொல்றேன். ஒரு தடவை ஃபேக் நோட்னு வருது அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு பேங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி விட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷன் யூஸ் ஆகலாம். இல்லை ரிப்பீட்டடாக அவர் வந்து வருது அப்படின்னா அவரை சந்தேகத்தின் பேரில் வந்து மேபி வந்து ட்ராக் பண்ணலாம். இல்லை அவரும் 2-3 தடவை வருதுன்னு போது கொஞ்சம் ஷாப் கீப்பரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார், யார்கிட்ட இருந்து வருது அந்த ஏரியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கல்லனோட பிடிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. இல்லை இது மாதிரி கிடைச்சது கிழிச்சு போட்டோம் இல்லை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னுங்கன்னா அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இயர் ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு தி கவர்மெண்ட் அண்ட் பேங்க் அஃபிஷியல்ஸ். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ்ல ஈவன் ஹை கிளாஸாக இருக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அதே இது மாதிரி கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஃபேக் நோட்னால வந்து அவங்களோட லைஃப் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பாதிக்கிறீங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நல்ல நோட்டு கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது எப்படின்றத வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. செகண்ட், ஃபேக் நோட் எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டால் அரெஸ்ட் பண்ண முடியுமா தடுக்க முடியுமோ பண்ணுங்க. தேர்ட், ஒரு காமன் பர்சன் கிட்ட இது மாதிரி நோட் வந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த நோட் இன்வாலிட் ஆகாமல் ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணுங்க. ஃபியூச்சர் மெஷர்ஸ் ஏதாவது பண்ணி அது மாதிரி பண்ணுங்க. தட்ஸ் மை அம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் மை லைவ். ஐ எம் எம்சி தமிழரசன் ஃப்ரம் சென்னை. இது மாதிரி காமன் திங் ரிலேட்டடாகவும் இல்லை ஏதாவது ப்ரொஃபஷன் ரிலேட்டட், மோஸ்ட் ஆஃப் மை லைஃப்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மை ப்ரொஃபஷன் இவெண்ட் இண்டஸ்ட்ரி. You can contact me on my mobile number 9003087198 and at times I do speak on some social issues. எனக்கு என்ன தெரியும் சீக்கிரத்துல நான் பேச மாட்டேன், எனக்கு விஷயம் தெரியாம பேசக்கூடாது, நம்மளுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணலாம் நினைப்பேன். அதனால என்னால என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ இல்லை எனக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் பேசிட்டு போவோம், ஒரு அசம்ஷன்ல பேசாம. That's it for now. Good night. Stay blessed.